வாரணாசியில் புனரமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று செல்கிறார் நண்பகல் பனிரண்டு மணியளவில் பைரவர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து புனரமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மதியம் ஒரு மணி அளவில் திறந்து வைக்கிறார் கோடி ரூபாய் செலவில் முதல்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன இதில் நாற்பதற்கும் மேற்பட்ட புராதன கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன பக்தர்களின் வசதிக்காக இருபத்தி மூன்று புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன கங்கை நதியின் இரு கரைகளையும் இணைக்கும் பாதையை பக்தர்கள் எளிதில் அணுகும் வகையில் புதிய நடைபாதை அமைக்கும் திட்டமும் நிறைவடைந்துள்ளது மூவாயிரம் சதுர அடிக்குள் அமைந்திருந்த காசி விஸ்வநாதர் ஆலய வளாகம் தற்போது ஐந்து லட்சம் சதுரடி எனும் பிரம்மாண்டமான பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பிரதமர் இன்று திறந்து வைக்க உள்ளதையொட்டி விஸ்வநாதர் ஆலயம் விழாக்கோலம் பூண்டுள்ளது இந்நிலையில் மாலை ஆறு மணியளவில் ரோ ரோ படகில் பயணிக்கும் பிரதமர் கங்கை ஆரத்தி நிகழ்ச்சியும் பார்வையிடுகிறார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் கோவா குஜராத் ஹரியானா பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் பீகார் நாகாலாந்து துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் தமது வாரணாசி பயணம் குறித்து டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தினம் என்றும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சி காசியின் ஆன்மீக வரலாற்றில் மேலும் சிறப்புகளை சேர்க்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்